ஃப்ரைடே மினி விலாக். காலையிலே விளக்கிட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கி டேயே தொடங்கியாச்சு. அப்புறம் பேட்டியோவில் இருந்த துளசி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு சாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நாளாக துவைக்க வேண்டியிருந்தது. ஸோ அதையும் எல்லாத்தையும் துவைச்சி வெயில் அடித்ததுனால அதையும் காய வச்சாச்சு. நார்மலாகவே யூஎஸில் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வானம் வந்து கிளியராக இருக்கும், க்ளவுட்ஸ் எதுவும் தெரியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வானம் வந்து கிட்டேயே இருக்க மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் ரீசைக்கிள்ஸுக்கு போட வேண்டிய ஜாமான்லாம் இருந்தது. ஸோ ரீசைக்கிளில் வந்து பால் கேனு அப்புறம் காட்டன் பாக்ஸு இதெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் போய் போட்டு வந்தாச்சு. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரீசைக்கிள் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ட்ராஷ் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் தோட்டத்தில் பின்னாடி நம்ம இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் செடிகள் வச்சுருந்தோம். அந்த செடிகள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு முட்டை ஓடுகள்லாம் நுணுக்கி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் போட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் பசி எடுத்தனால தோசையை ஊற்றி தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டாச்சு. எனக்கு தக்காளி சட்னி கூட நிறையா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் பெருசாக எதுவும் சமைக்கலை, ஏற்கனவே லெஃப்ட் ஓவர் இருந்தனால அதையும் வச்சு முடித்தாச்சு. அப்புறம் ஈவினிங் பசங்கள் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் கொஞ்சம் சூடாக இருந்ததுனால காஃபி கோல்ட் காஃபி போட்டு குடிச்சிட்டு பசங்களோட ஷூவெல்லாம் துவைச்சி போட்டுட்டு முடித்தாச்சு. நைட்டுக்கு பரோட்டா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் போட்டு கழுவ வச்சாச்சு. ஸோ இன்றைக்கிடே நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு ஒரு ப்ளாகில். பாய். சாட்டர்டே மினி ப்ளாக். எல்லோரும் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக தான் வந்தோம். வந்தப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது, வெதருமே நல்லா இருந்தது. பசங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேஃபல் கேட்டிருந்ததுனால எல்லாருக்கும் வேஃபல் பண்ணி கொடுத்து எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேஃபல் சாப்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஹிஷுவல் வீக்கெண்ட்ஸுன்றனால இந்தியா கால் ஓடிட்டுருந்தது. அதுக்கப்புறம் மீதி இருந்த வேஃபல்ஸ் எல்லாத்தையும் சுட்டு ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். மழை பெஞ்சிட்டே இதனால் வெளியே எங்கேயும் போக முடில, அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க ஏதாச்சும் வச்சு சமைச்சிக்கலான்னு பார்த்தப்போ ப்ரான் இருந்தது. ஸோ ப்ரான் எடுத்து கேப்சிகமும் இருந்தது, ப்ரான் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த ப்ரான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் இந்தியான்னு தான் போட்டிருக்கு, நம்ம அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீல் பண்ணி தான் இருந்தது. ஸோ மதியத்துக்கு ப்ரான் குழம்பு வச்சு ரசம் அப்பளம் எங்களுக்கு பண்ணியாச்சு. பசங்களுக்கு வெஜிடபிள் புலாவு மாதிரி பண்ணியாச்சு, அப்புறம் பன்னீர் வரதாச்சு. இதோட நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. சுதாத்தோட ஷூ நேற்று துவைச்சி போட்டது மழை நல்லா காய வைக்க முடியல, அதனால் ஹீட்டர் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணியாச்சு. அப்புறம் பசங்கள் வீக்கெண்ட்ஸ்னால கொஞ்சம் அங்கங்கே களைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணி நம்ம ரோபோ வச்சு ஃபுல்லாக க்ளீனப் பண்ணியாச்சு. எல்லாம் நீட்டாகிடுச்சு. அப்புறம் மீதி இருந்த வேலைன்னு பார்த்திங்கன்னா பேண்ட்ரி கொஞ்சம் க்ளீனப் பண்ண வேண்டியிருந்தது, அதையும் பண்ணிவிட்டு ஃபில்டரில் தண்ணியும் பிடிச்சிட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி போட்டு கிச்சன் சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. பிரேக்கா இது லஞ்ச் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, ஏற்கனவே இருந்த மதியம் லெஃப்ட் ஓவர் ரைஸு தோசை இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு முடித்தாச்சு. பசங்களுக்கு நைட்டெல்லாம் இருமல் வர்றதுனால ஊர்லேருந்து தூதுவளை பொடி கொண்டு வந்தேன், அதில் தேன் கலந்து கொடுத்தாச்சு. அப்புறம் பாப்பா தூங்குறதுக்கு முன்னாடி புக்கு படிச்சுட்டு தூங்கியாச்சு. சண்டே மினி ப்ளாக். காலையில் எழுந்து பார்த்தப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்டாக தான் இருந்தது. சரி எவ்வளோதான் டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணப்போ 13°C இருந்தது. சரி நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சூடாக காஃபியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா காஃபியை போட்டு குடிச்சிட்டு வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ண போட்டாச்சு. அதுங்குள்ள ட்ரையரில் வந்து லின்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டரில் மாட்டியிருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் துணியும் வாஷிங் மிஷினில் முடிஞ்சிடுச்சு. ஸோ ட்ரையரில் போட்டுட்டு ட்ரையரோட ஷீட்டையும் போட்டு ட்ரையரை ஓட விட்டாச்சு. அப்புறம் சித்தார்த்தோட ஃப்ரெண்டு பர்த்டே. ஸோ அவன் ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கியிருந்ததை பேக் பண்ணி சித்தார்த்தை ஃபஸ்ட்டு அனுப்பி விட்டுடலாம் அப்படின்ட்டு சித்தார்த்தை கொடுத்து அனுப்பியாச்சு. சித்தார்த்தன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். அந்த கேப்பில் அவங்க அப்பா சாமியை குளிக்க வைக்க மேலே போயிட்டார். சாமியை குளிக்க வச்சதுக்கப்புறம் நான் கிளப்பி அனுப்பி விட்டுட்டேன். அவளும் பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க அப்பா கூட கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நானும் அவங்க அப்பாவும் இருந்த பிரெட் எல்லாத்தையும் டோஸ்ட் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நெய் தீந்து போச்சு, இருந்த பட்டரில் நெய்யும் காய்ச்சி வச்சுட்டேன். சித்தார்த் அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு. ஸோ மதியத்தில் வந்து இந்த தமிழ் ஸ்கூல் போயிட்டான். நாங்கள் அதுக்கப்புறம் க்ராசரிஸ் வாங்குறதுக்கு போயிட்டோம். ஸோ அமெரிக்கன் க்ராசரி ஸ்டோரும் போயிட்டு இந்தியன் க்ராசரி ஸ்டோரும் போயிட்டு
இந்த வீக்குக்கு தேவையான எல்லா க்ராசரியும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலையும் எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் பேண்ட்ரியில் எல்லாத்தையும் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ சித்தார்த்தும் தமிழ் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்துட்டான். எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு கோலுக்கு போயாச்சு. அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு.